ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், ஓகே, வணக்கம். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம், உங்க குரலை நேரமா கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எனக்கும் பாக்கியமா சந்தோஷம். நினைக்கிறேன். ஓகே, க்வெஸ்சன் கேக்கட்டுமா? கேளுங்க கேளுங்க. கேக்குறாங்க, இஷா யோகா இப்ப வந்தது, அது அவ்வளவு ஃபேமஸா இருக்குது கொஞ்ச வருஷத்துல, ஆனா இத்தனை 100 இயர்ஸா நம்ம பிரம்மகுமாரி இயக்கம் நடக்குது. அவரு அதுவும் கடவுள் கொடுக்கற ஞானம், அது எப்படி இவ்வளவு ஸ்லோவா தான் முன்னேறுது? ஏன் கடவுள் வந்து அவ்வளவு இதுவா குழந்தைங்களை பிடிச்சி டக்குன்னு இழுத்து அந்த இதுல கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் அவ்வளவு ஸ்லோவா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பக்தியில இருக்கக்கூடிய பாவனை, பாவனைன்றது நம்மளுடைய அபிப்பிராயங்கள். பக்தியில என்ன பாவனை இருக்கும்னா, கடவுள் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல எதை எதை வேணாலும் மாற்ற முடியும், செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இறைவனுடைய சக்தி அவ்வளவு இருக்கு அப்படின்னு அவங்க பாவிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து பிராக்டிக்கல் ஆத்மாக்கள் சுயமா அந்த ஒரு முற்பிறவைகள்ல இருந்து வந்த அறியாமை ஆழத்துக்கு போயிருக்காங்க. எல்லா ஆத்ம நலன்களையும் தொலைச்சிட்டு இருக்காங்க, இழந்திருக்காங்க. அவங்க அவங்க வந்து அவரவர்களாகவே இந்த ஞானத்தை உள்வாங்கி அந்த சத்தியத்தை உணர்ந்து அந்த மனம் புத்தியினுடைய ஈடுபாட்டால அவர்களாகவே அந்த பின்பற்றி இறைவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழ்க்கையில வாழ்ந்து ஒரு தெய்வீக நிலையை அவங்க அவங்களாகவே தயார் செய்ய வேண்டிய ஒரு பிராக்டிக்கல் லைஃப் இது சங்கம யுகம். இறைவன் வந்து மேஜிக் பண்றது இல்லை. ஒரு டாக்டர் ஆகிறாருன்னா ஒரு ஒரு கிராமத்து சிறுவன் வந்து ஒரு தலை சிறந்த டாக்டர் ஆகிறாரு, ஒரு பெரிய பொறியாளர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா மேஜிக்ல அந்த டீச்சர் கூட ஒன்றும் பண்ண மாட்டார். படிப்படியா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், ஒவ்வொரு நாள் படத்தை அது படிக்கணும், அந்த அறிவை வளர்த்துக்கணும். செயல்பாட்டுல பிராக்டிக்கல் தியரி ரெண்டுத்தையுமே பண்ணும் போதுதான் நிஜமாவே ஒரு டாக்டர் தயாராகிறார். அந்த மாதிரி ஒரு குணங்கள் எனக்குள்ள இருக்கு, அவகுணங்கள் எனக்குள்ள இருக்கு, பலகீனம் எனக்குள்ள இருக்கு, பலம் எனக்குள்ள அதுவா வரணும். ஏன்னு சொன்னா இது வந்து இங்க மேஜிக் பண்ற விஷயம் அப்படின்றது பக்தியினுடைய ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் தனிப்பட்ட சுதந்திரமானவர்கள், எல்லாருமே சுதந்திரமானவர்கள், அவங்கவுங்க மனப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இறைவன் அந்த நினைவுகளுக்கு தெளிவு கொடுக்கிறார். இது இப்படி நினைக்கிறதுனால இது நிஜமா இருக்கா, இது எந்த ரீதியில லாபமா இருக்கு, இது எந்த ரீதியில நஷ்டமா இருக்கு, உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன தேவைகள் இருக்கு, அதை அடையிறதுக்கான வழிமுறைகள் என்ன, இது எல்லாமே பிராக்டிக்கலா மனம் புத்திக்கு கொடுக்கிறார். அவரவர்களுடைய முயற்சி, அவங்கவுங்களுடைய பயிற்சி, இதனாலதான் ஒரு குழந்தை ஒரு கலெக்டர் ஆகுறதும், ஒரு இன்ஜினியர் ஆகுறதும், லாயர் ஆகுறதும் எல்லாம் இப்படி நம்ம உலகியல் கல்வி முறை இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு அசுர குணம் இருக்கக்கூடிய சாதாரண மனித நிலையில இருக்கிற நாம தெய்வீக குணங்கள் நிறைந்த இந்த தூய்மை நிறைந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு அந்த அளவுக்கு தயாராக வேண்டிய தயார் செய்ய வேண்டிய இடத்துல பரமாத்மா இருக்கார். தயாராக கூடிய முயற்சியாளர்களா மனிதர்கள் இருக்காங்க. இவர்கள் சொந்த முயற்சியால அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான காலம் தேவைப்படும். இப்போ ஒரு பூமியில ஒரு விதை விதைக்கணும் அப்படின்னும் போது அந்த பூமிக்கு அடியில வந்து பாறாங்கற்களும் குன்றுகளும் இருக்கலாம். அப்ப அந்த குன்று இருக்கிற இடத்துல விதை விதைச்சிட்டு போயிட்ட முடியாது, அது முளைக்காது. அப்போ முதல்ல பூமியை தயார்படுத்த வேண்டியிருக்கு. உள்ள இருக்கிற அந்த பழைய மரங்களுடைய வேர்கள் இருக்கலாம், அடியில பாறைகள் இருக்கலாம். அப்ப முதல்ல அதை வந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப காலம் பிடிக்கும். நமக்குள்ள இருக்கிற அறியாமையை நீக்கணும், பயங்களை நீக்கணும், இந்த பாவ சுமைகளுக்கான அந்த இடத்தை எல்லாமே சரிப்படுத்தணும். அதற்கு பிறகு அங்க வந்து அதை பதப்படுத்தி நீர் பாய்ச்சி விதையை நட்டு விளைச்சலை உருவாக்கினாதான் ஒரு விருட்சம் வளர்ந்து பலனை கொடுக்கும். அப்ப அது காலம் பிடிக்கும் இல்லையா? பழையதை நீக்கிறதுக்கும் காலம் வேணும், புதியதை அந்த இடத்துல உருவாக்குறதுக்கும் காலம் வேணும். இது நிஜத்துல நடக்கிறது.
இப்ப நாம எந்த பிரிவிலும் மேஜிக்கா யாரும் வாழ்ந்துகிட்டே இல்ல இல்லையா. உண்மையாகவே கஷ்டப்படுறோம், உண்மையாகவே வேலைக்கு போறோம், உண்மையாகவே சம்பாதிக்கிறோம். இது கற்பனையில எதுவுமே நடக்கிறது இல்லை, எல்லாமே பிராக்டிக்கலா நடக்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கை ஆத்மாக்கள் அவரவர்களா தானாகவே தயார் செய்யறதுக்கு ஒரு வழிகாட்டியா பின்புலமா ஞானத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து பரமாத்மா உருவாக்கிட்டு இருக்காரு. இதுக்கு காலம் பிடிக்கும். ஏன்னா நாம வந்து கலியுக இறுதியில எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம், திரும்ப எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு அவருக்கு காலம் தேவைப்படாது, பரமாத்மாவுக்கு காலம் தேவைப்படாது, நமக்கு தான் காலம் தேவைப்படுது. ஒரு குழந்தை பெரிய அளவுல அறிவாளி ஆகணும்னா டீச்சருக்கு எல்லாம் தெரியும், அவர் ஒரே ஒரு மணி நேரத்துல அவருக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியும். ஆனா குழந்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா, அதுக்கு காலம் வேணும் இல்லையா. அப்ப பரமாத்மாவுக்கு காலம் தேவைப்படல, நாம படிக்கிற நமக்கு தான் இந்த காலம் தேவைப்படுது நம்ம தயாராகிறதுக்கு. அதனாலதான் இந்த சங்கமிகம் இவ்வளவு காலம் ஆகுது. அதுவும் இல்லாம இப்ப வந்து இந்த உலக நாடகம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆத்ம உலகத்துல இருக்கும்போது எல்லா ஆத்மாக்களுக்குமே அவரவர்களுடைய விசேஷம் இருந்தே இருக்கும். அந்தந்த அளவுக்குரிய ஆத்மாக்கள் அவர்களுக்கான நேரத்துல இந்த பூமிக்கு வருவாங்க. அந்த நேரத்துல அவர்கள் முழு சக்தியோட தானே வராங்க. வரும்போது எந்த நேரத்துல வராங்க, அந்த நேரத்துல அவங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விசேஷமான ஆத்மாக்கள் வந்தாங்கன்னா அவங்க பிரபாவம் அந்த நேரத்துல ஏற்படும். இப்போ காலை பொழுது விடிஞ்சதுன்னா சூரியனுடைய பிரபாவம் தான் இருக்கும் பூமியில. ஆனா சூரியன் மறைஞ்சிடுச்சு அப்படின்னும் போது இந்த காலத்துல சின்ன சின்ன விளக்குகள், ஒரு சின்ன சின்ன பல்புகள், இதனுடைய பிரபாவம் தான் அதிகமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்ப இப்ப வர ஆத்மாக்கள் அவங்கவுங்களுடைய காரியத்தை அவரவர்களுடைய நேரத்துல காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது சூரியனுடைய ஒளிய போல இந்த அகல் விளக்கோ இந்த மெழுகுவர்த்தி விளக்கோ இருக்காது ஒப்பிட்டு பார்த்தா. ஆனா சூரியன் வெளிச்சம் இல்லாத போது இந்த விளக்குகள் வந்து அந்த இருட்டை போக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை அந்த மனுஷங்களுக்கு கொடுக்கற மாதிரி தான். இதெல்லாமே இவர்களுடைய மனநிலைக்கு தேவைப்படுற அளவுக்கு குறைந்த முயற்சி, எளிமையான ஒரு பயிற்சி, அதுல ஒரு ஒரு திருப்தி அடையக்கூடிய விஷயங்கள் தான் மனிதர்கள் கற்றுக் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் செயல்படுத்தவும் மனிதர்களுக்கு முடியும். அதனால எளிமையா இருக்கிற சந்தோஷம் மனுஷங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா அந்த எளிமை கூட அவங்களுக்கு தேவைப்படுதுன்ற அளவுக்கு சிம்பிளா இருக்கிறதுனால உடனடியா அதை நாடுறாங்க, அங்க வளர்ச்சி அதிகமா தெரியுது. ஆனா ஆன்மா முழுமையா தன்னுடைய பல ஜென்மங்களுடைய சுமையை இறக்கி பல ஜென்மங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கணும், நீடித்த பாக்கியம், நிரந்தர பாக்கியம் உருவாக்கணும்னா பரமாத்மாவுக்கு நேரம் பிடிக்கும். இந்த குறைந்த நேரம் ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். இப்ப ஜூஸ் குடிக்கிறோம் டக்குன்னு முடிஞ்சிடும், ஆனா ஒரு சமையல் பண்ணணும்னு நேரம் பிடிக்கும் இல்லையா. குறைந்த சக்தி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க பிரபாவத்தை அவங்க வரும்போது காட்டுவாங்க. ஆனாலும் போக போக அவர்கள் மேல இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு குறைஞ்சிடும். அந்த எண்ணெய் இருக்கிறவர்களையும் அந்த ஒளியை அந்த திரி கொடுக்கும். எண்ணெய் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஒளியும் மங்கிடும். அடுத்து இன்னொரு ஒளியை ஏத்துனாங்கன்னா மனுஷங்க அது பின்னாடி போவாங்க. தற்காலிக ஒரு ஒரு பாக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க மனுஷங்க. அதுக்கு ஆயுள் குறையும். கடவுளோட ஞானம் கிடைச்சாதான் உண்மையான ஞானம்ங்கிறத ஏத்துக்கிறதுக்கே அவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்களே. ஆமா, ஏன்னா இது வந்து நிரந்தரமான விஷயம். நமக்கே நமக்கான குணங்களாக வளருது. பரமாத்மா கொடுக்கிற சக்தி என்னுடைய சக்தியாகவே மாறி நான் சதா சந்தோஷமா இருக்கிற வழியில பண்ணக்கூடியது. இது குறைந்த நேரம் சந்தோஷம், ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்க போகணும், ஏதோ ஒரு தியானம் பண்ணும், ஏதோ ஒரு சின்ன சமாதானம், ஏதோ ஒரு சின்ன மாற்றம், அதுல திருப்தி அடையிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இது நிரந்தரமான பாக்கியத்தை உருவாக்க முடியாது. அந்த வளர்ச்சி கூட நீடித்து இருக்காது. காலம் மாறும்போது அவங்க மேல இருக்கிற ஈர்ப்பு மனித குலத்துக்கு குறைஞ்சிடும். அடுத்து இன்னொருத்தர் வந்தாரு, இன்னொரு வழியை சொன்னாருன்னா அந்த ஈர்ப்பு அந்த பக்கம் போயிடுவாங்க. இவங்க மங்கி போயிடுவாங்க,
அவங்க கவர்ச்சி பண்ற மாதிரி இருப்பாங்க. இது தற்காலிக ஒரு விஷயங்கள் தான் மனிதர்களால கிடைக்கிறது. அதனால பயம் இல்லைன்னு எப்ப உணர்வாங்க சிஸ்டர் சொல்லுங்க? தற்காலிகமா கிடைக்கிறதுனால பயம் இல்லைன்னு எப்போ எல்லா ஆத்மாக்களும் உணர்வாங்க? சொன்னா அது நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கட்டத்துல அவர்களுக்கு அதுல திருப்தி போயிடும், அதுல பூரணமான மன நிறைவு இல்லைன்றது அனுபவம் பண்ணுவாங்க. அப்ப இன்னொன்று தேடி போவாங்க. அங்க ஏதோ வித்தியாசமா இருக்கும்போது இங்க கிடைச்சதை விட வித்தியாசமா இன்னொன்று கிடைக்கும், அங்க கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை, அப்படி போவாங்க. அங்கேயும் ஏதோ தற்காலிகமா கிடைக்கும், அதை கொஞ்சம் ரசிப்பாங்க. அப்புறம் அங்கேயும் முழுமை கிடைக்காது. இப்படி அங்கங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா முழுமையா எல்லா பக்கமும் போயிட்டு எனக்கு அந்த முழுமை கிடைக்கலன்ற ஃபீலிங் வரும்போதுதான் பரமாத்மா முழுமையை கொடுக்க வந்திருக்கிறாருன்ற செய்தியை கூட அவங்களுக்கு அப்பதான் புரியுமே. அது ஏன்னா இப்ப இப்ப இன்ஸ்டன்டா கிடைச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த முழுமைன்றதுடைய அர்த்தம் கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. எல்லா இடத்துலயும் ஒண்ணுமே இல்லைன்றது அவங்க உணரும் போதுதான் அந்த உண்மைன்றது பக்கம் இருக்கும். நிரந்தரமான ஒரு விஷயம் நடக்குதுன்றது இதுக்கான காலம் கடந்து போயிடும். அதுக்குள்ள சின்ன சின்னதா தேடிக்கிட்டு இருந்தவங்க பெரிய அளவுல கிடைக்கிறது தவறு விட்டுருவாங்க. நம்ம இந்த பிரம்மகுமாரி யோகா அப்படின்னு சொன்னா இதுவும் மத்தது மாதிரி 10/11 நினைக்கிறாங்க. அது இது எல்லாரும் ஒரு இது நடத்துறாங்க, அந்த மாதிரிதான் இதுவும். அத நீ கேட்ட இதுவும் அதே மாதிரிதான், எல்லாமே ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது மத்தவங்களுக்கு. அதான் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு. ஆமா, ஏன்னு சொன்ன அசத்தியங்கள் பல அனுபவங்கள் இருக்கு. அசத்தியங்களினுடைய அனுபவங்கள் நிறைய இருக்கு. அந்த அசத்தியங்கள் நடுவுலதான் ஒரு சத்தியம் வரும். அந்த சத்தியம் வரும்போது ஏற்கனவே இருக்கிற அனுபவங்கள் அது போலத்தான் இதுவும் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது இயல்புதான். ஆனா அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அனுபவம் இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்திருப்போம். நாம பூர்வ ஜென்மங்கள்ல பார்த்திருப்போம். இந்த பிறவில கூட நிறைய ஹடயோகங்கள் இருக்கு. நிறைய மனதை சாந்தப்படுத்துறது, மன வலிமையை அதிகரிக்கிறது, ஒரு திருப்தியை கொடுக்கறதுன்னு பல விஷயங்களை நாம கூட இந்த பிறவில பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனா நம்ம இங்க வந்து இதை வந்து உணர்வு பூர்வமா அறிவு பூர்வமா இதை வந்து தொடர்ந்து நாம கொஞ்ச காலம் இதோட பயணிக்கும் போதுதான் இது ஒன்றுதான் வித்தியாசமானது. மற்றதெல்லாம் வாய் வார்த்தைகளா இருக்கு உலகத்துல. இங்க வாழ்க்கையிலேயே செயல்பாடா உருவாகிட்டு இருக்கிற உண்மையை அப்பதான் புரிஞ்சுக்கவே முடியும். நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும் போது ஒரு விஷயம் மலை கூட நமக்கு சின்னதா தான் தெரியும். கிட்ட போய் பார்க்கும்போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை புரியும். அதனால நாம கூட அந்த உலகத்துல பல விஷயங்களுக்கு பெரிய பெரிய இடங்களை கொடுத்துருப்போம். ஆனா யாரு பிரம்மா குமாரிகள் ஞானத்தை உண்மையிலேயே இங்க வந்து இங்க ஒரு 10-15 அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது பொறுமையா அந்த 10-15 அவங்க உட்கார்ந்து இந்த ஞானத்தை கேட்கும் போதுதான் இதனுடைய ஆழம், இதனுடைய தீவிரம், இதனுடைய பாக்கியம் சுயம் இறைவனாலேயே இங்க கிடைச்சிக்கிட்டு இருக்குதுன்ற சத்தியமே புரியும். இப்ப வெளியே இருந்து பார்க்கும்போது இவர்களும் ஆத்மா பரமாத்மான்றாங்க. வெளி உலகத்திலேயே ஆத்மா பரமாத்மான்ற வார்த்தைகள் இருக்கு. அவங்களும் சொர்க்கம் நரகம்னு சொல்றாங்க, இங்கேயும் அதுதான் சொல்றாங்க. இவர்களும் யோகம்னு சொல்றாங்க. யோகம்ன்ற வார்த்தை வெளியிலயும் இருக்கு. அப்ப இதுவும் ஒரு யோகா கிளாஸ் போல இருக்கு, இது ஒரு யோகா நிலையம் போல இருக்கு. உலகத்துல நிறைய இருக்கு, இதுவும் ஒரு வித்தியாசமான கோணத்துல யோகா கத்துக் கொடுக்குறாங்க போல இருக்குன்னு அப்படி நினைச்சுக்கிறாங்க. யோக பயிற்சி நிலையம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே உலகத்துல எங்கேயுமே ராஜயோகம்ன்ற பேர்ல இருக்காது. எல்லா இடத்துலயுமே யோக பயிற்சி நிலையம் அப்படிதான் இருக்கும். ராஜயோக பயிற்சி நிலையம்னு உலகத்துல எங்கேயுமே கத்து கொடுக்க முடியாது. போர்டும் இருக்காது. ஏன்னு சொன்னா உலகத்திலேயே ரொம்ப பூர்வமான ஒரு பெருமையான வார்த்தை பாரதத்தின் ராஜயோகம்ன்றது. அது ரொம்ப பழமை. அது நிறைய அதுக்கு மரியாதை இன்னமும் இந்த ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு தெரியும். ஆன்மீக ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா பகவான் கீதையில சொல்றாரு, நான் ராஜயோகத்தை கத்து கொடுக்க வரேன்னு. மனிதர்கள் யாருமே ராஜயோகத்தை கத்து கொடுக்க முடியாது. அவங்க வாசி யோகம் கத்து கொடுக்கலாம்,
கிரியா யோகம் கத்து கொடுக்கலாம், ஹட யோகம் கத்து கொடுக்கலாம். அதுல நிறைய குருமார்கள் இருக்கலாம், நிறைய முன்னோடிகள் இருக்கலாம். அதை மட்டும்தான் அவங்க கேட்டிருப்பாங்க. வெறும் யோகம் அப்படின்னு பார்க்கும்போது இது பத்துல ஒன்று அப்படின்னு தோணும். ஆனா உலகத்துக்கே ஒரே ஒரு முறை நேரடியாக இறைவன் வந்து ஆன்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு இணைப்பு, ஆத்மா பரமாத்மாவோட நினைவால இணைகிற இணைப்பு தான் ராஜயோக கல்வி. அது மனிதர்களால கற்றுக் கொடுக்க முடியாது. அது பாரம்பரியமான இந்திய பெருமையே ராஜயோகம் இந்திய மண்ணில தான் இருந்ததுன்னு இன்றைக்கும் குறிப்புகள் இருக்கு. அது இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு நடைமுறையிலன்றது அவங்க நேரடியா வந்து அதை உட்கார்ந்து கவனிக்கும் போதுதான் இது உலக விஷயங்கள்ல இருந்து அப்பாற்பட்டதுன்னு அவர்களாகவே புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இப்போ நம்ம யோகா காலையில பண்றோம், அப்புறமா நாள் முழுக்க நம்ம வந்து அத யோகா நினைச்சிட்டே சிவன் நினைச்சிட்டே தான் நம்ம மத்த வேலைகளும் செய்யறோம். ஆனா இடையில யாராவது நம்மளை கூப்பிட்டாலோ அதை எதுவும் நம்ம ஃபீல் எப்படி ஃபீல் பண்றோம்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படி ஃபீல் ஆகுது. அது ஒரு நாலஞ்சு டைம் அப்படி ஃபீல் ஆனோடனே நம்மளுக்கு நம்மள அறியாமலே கோபமும் சேர்ந்து வருது. ஆக்சுவலா நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கோபம் வந்துருது. அது ஏன் சிஸ்டர்? அது வந்து இந்த மூன்றாம் கண் பயிற்சி, அதாவது மூன்றாம் கண் என்ற இந்த வார்த்தை கூட வெளியாட்கள் பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஞானம் விழிப்புணர்வு, அந்த ஞானத்தின் விழிப்புணர்வு, இங்க நான் எந்த இடத்துல இருக்கேன், எந்த உலகத்துல இருக்கேன், இது ராவணனின் ராஜ்யம், அறியாமையின் அதாவது அழுக்குகளின் ராஜ்யம், எல்லாருடைய புத்தியும் கெட்டு போயிருக்கு, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அசுர சுவாவங்கள் மலிஞ்சு போயிருக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாயைக்கு அடிமையானவர்களா இருக்கிறாங்க. இங்க நான் புதுசா பிறந்திருக்கிறேன், ஞானத்தின் ரூபத்துல எனக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்கு, ஆன்மாவினுடைய ஒரு பார்வை தான் எனக்கு இருக்கணும். அதுதான் மூன்றாம் கண்ணின் விழிப்புணர்வு. ஞான ஞானத்தால வர அந்த விழிப்புணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். பாபா தான் சொல்ற, அந்த உண்மையை உணருங்க, அந்த உண்மையை சிந்திங்க. பாபா டெய்லி முரளியில சுற்றி என்ன உலகம் இருக்கு, நாம அதை எப்படி டீல் பண்ணணும், நான் யாரா இருக்கேன், எனக்குள்ள என்ன பயிற்சி இருக்கு, பரமாத்மாவை நினைக்கும் போதுதான் அவர்கிட்ட இருக்கிற அந்த கான்சியஸ் லெவலே எனக்குள்ள வரும், அதனாலதான் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்ற. இப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, சிவனை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சிவனை நினைக்கிறோம் அப்படின்னா ஏதோ தேவர்கள்ல ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படி கிடையாது. அவரை சிவன் நமக்கு அப்பாவா இருக்க. இப்ப நான் வந்து இப்ப உங்களுடைய தகப்பனார் இருக்கிறாருன்னா அவருடைய பேரை வந்து சொல்ல மாட்டீங்க நீங்க. உங்க தந்தை உடலு கொடுத்த தந்தைக்கு ஒரு பேர் இருக்கும். நான் இந்த பேர் இருக்கிற பேர் இருக்கிற ஒரு மனிதரை நினைக்கிறேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்பா அப்படின்றது தான் வரும் உங்க மனசுக்குள்ள. அந்த பேர் எல்லாம் அங்க அவசியப்படாது. சிவம்னு சொல்றது ஆன்மாக்களை நன்மை செய்யறவர்னு அர்த்தம். அது அவருக்கான அந்த காரியத்துக்காக அவர் அப்படி சொல்றோம். இது பல தேவர்களுக்குள்ள ஒரு தேவன் அப்படி கிடையாது. இங்க என்னுடைய அப்பாவை நினைக்கும் போது அந்த நினைவு இறைவனோட இணையும் போது அந்த இணைப்புக்குள்ள இப்போ ஒரு சார்ஜர் கொண்டு போய் நம்ம அந்த பின் பாயிண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னும் போது அங்க இருக்கிற கரண்ட் நம்ம மொபைலுக்கு சார்ஜ் ஆகுது. அந்த மாதிரி மனதை நம்மளுடைய தந்தை கிட்ட கொண்டு போய் வைக்கும் போது அவருக்குள்ள இருக்கிற அந்த சக்தி நமக்குள்ள வந்து சேருது. அவருடைய விழிப்புணர்வு, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, அவருடைய அந்த பரிசுத்தம், அவருடைய எல்லா சக்தி எல்லாமுமே நமக்குள்ள சேரும் போது அந்த உணர்வுல நாம இந்த உலகத்தை பார்க்கும் போது அவர் எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரிதான் நமக்கும் தெரியும். அவருக்கு இருக்கிற அந்த சக்தி நமக்கும் வரும். அப்ப நாம இதுல எதிரில நடக்கிற விஷயத்தின் மூன்று காலத்தையும் பார்ப்போம். நாம இப்ப நம்ம ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ற விஷயமே இங்க இல்லை. ஏன்னு சொன்னா இங்க இப்போ டெஸ்ட் வந்து குழந்தைங்க டிஸ்டர்ப் நினைக்க மாட்டாங்க. இப்ப டெஸ்ட் வைக்கிறாங்க டீச்சர்ஸ், பரீட்சை வைக்கிறாங்க டீச்சர்ஸ், அந்த குழந்தை எது வரைக்கும் தயாரா இருக்கு, எப்படி பதில கொடுக்குது, தான் படிச்சதை எப்படி அங்க வந்து ப்ரொசீட் பண்ணுது, அதை வந்து ஒரு பரீட்சார்த்தமா பாக்குறாங்க. அதை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைகள். அது இயற்கையான ஒரு நிகழ்ச்சி. அந்த மாதிரி
நம்ம ஆத்மாவின் பாடத்தை படிக்கிறோம், பரமாத்மாவின் சக்தியை வாங்குற பாடத்தை படிக்கிறோம் போது நம்ம முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் பலகீனமானவர்கள் அப்படின்னு தெரியும் போது அந்த பலகீனம் என் முன்னாடி வந்தா நான் அதை எப்படி எதிர்கொள்றேன்ற டெஸ்ட் அதுன்னு நம்ம நினைக்கும் போது டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். அதை கடந்து போய் நான் பாஸ் ஆகணும்ன்ற ஆர்வம் தான் வரும். இங்க நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம முன்னாடி வர்றது எல்லாமே டெஸ்ட் பேப்பர். ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லயும் நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தா இதை நம்ம வந்து சந்தோஷமா அதை எதிர்கொள்வோம். இன்னொரு க்வெஸ்சன் சிஸ்டர், அதாவது என்னோட அதாவது கூட பிறந்த தம்பி, அதுல நாங்க மூணு பேர் உண்டு, மூணு தம்பி உண்டு. அதுல ஒரு தம்பி வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க நம்பி நம்ம அம்மா அப்பா போன அப்புறமா நம்ம அவங்களை நம்பி இடத்த கொடுக்க முடியல சொத்துல பங்கு. அதனால நான் ரெண்டு பேரும் லாஸ்ட் தம்பியும் நானும் சைன் போட்டு அந்த இடத்த நாங்க பாதுகாப்பா இருக்கட்டும்னு வச்சிருக்கோம். ஆனா வீடு அங்கதான் கட்டி அங்கேயேதான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நான் இப்ப கொடுக்காம இருந்தாலே அதுவே ஒரு அவங்க வேதனைப்பட்டாங்களோ அல்லது நம்ம இதை அனுபவிக்க முடியல அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைச்சா அந்த பாவம் எனக்கு தானே வரும். உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுது? இப்போ நீங்க நம்ம செய்யறது பாவம் இல்லை அப்படின்றத விட நம்ம என்ன நினைக்கிறோம், நாம என்ன செய்யறோம், அதை வச்சுதான் நமக்கு பாவ புண்ணியம் முதல்ல ஏற்படுது. இப்போ வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அபகரிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் சிலருக்கு. இதை வந்து அபகரிச்சுக்கலாம், இதை வந்து இந்த இதை அதை சொல்லி நாம வந்து இதை நம்முடையதா பண்ணிக்கலான்னு உள்ளுக்குள்ள உணர்வு இருக்கும். ஆனா வெளியே நம்ம பேசும்போது அதற்கு ஒரு சரியான காரிய காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். காரணத்தை சொல்லுவோம், இந்த காரணத்தாலதான் இதை நான் வச்சிருக்கிறேன், ஆனா உண்மையிலே இது எனக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற உள்ளுக்குள்ள எண்ணம் இருக்குன்னு அந்த எண்ணம் தான் பாவமா இருக்கும். அதனால வர்றதுதான் அது வந்து தண்டனைகள் வரும், அதுதான் பாவம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள உண்மையிலே ஒரு அவர்களுடைய பின்னாடிக்கே அவங்களுக்கு நம்ம உதவணும். இப்ப கொடுத்தா அவங்க அழிச்சிருவாங்க. சில தொந்தரவுகள் இருக்கும்போது, ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, மனநிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க அழிச்சிடக்கூடாது. பிற்காலத்துல நாம இதை வந்து பாதுகாத்து வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போது அவங்களுக்கு உதவி செய்யலான்ற ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருக்கும்போது அது பாவம் ஆகாது. ஆனா அது அவர்களுக்கும் அவங்க மனசுல அந்த எண்ணம் வர்றதுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்காம அவங்களுக்கும் புரிய வைக்கணும் ஏதோ ஒரு ரூபத்துல. அப்போ தேவையில்லா ஒரு ஒரு ஆத்மாவுக்குள்ள இருந்து வர அந்த வேதனை கண்டிப்பா பாவம் கணக்குல வரும். அந்த வேதனை வராத அளவுக்கு நடந்துக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. நம்ம உள்ளமும் சுத்தமாவே இருக்கணும், அப்ப பாவம் ஏற்படாது. அடுத்த அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்களுக்காக நம்ம பாதுகாப்பாவது வச்சு அப்புறமா அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் தான். மற்றபடி நம்ம வச்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கனவுல கூட நினைச்சது இல்ல. இல்ல, பொதுவா பொதுவா பார்த்தோம், நம்ம உலகத்துல பொதுவா பார்த்தோம், உங்களுக்கு சொல்லல. ஓகே, புரியுது புரியுது சிஸ்டர். எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். Thank you, sister. Thank you, Papa. Om Shanti.